ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் டெய்லி ஸ்பெஷல் விசித்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரெட்டை வச்சு சாண்ட்விச் தாங்க. ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு அந்த கடாய் ஃப்ரீ ஹீட் ஆகிறது வரைக்கும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தேவையான அளவு, அதில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக ஜீரகம். இப்போது இஷ்டம் இருந்தாக்கால் நீங்கள் போடலாம், இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிடுங்க. சோம்பு போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக. இதெல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போ வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்கிற நறுக்கி இந்த மாதிரி பொடி பொடியாக இது பண்ணி வச்சுருக்கேன், கையிலேயே மசித்து வச்சுருக்கேங்க பன்னீர், அதை சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக பீன்ஸு இந்த மாதிரி பொடி பொடியாக சேர்த்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக கேரட்டு பொடியாக சறுக்கினது, கொஞ்சமாக கொடை மிளகாய் பொடி பொடியாக சறுக்கினது. இப்போ கொஞ்சமாக பட்டாணிங்க. இதை வேக வச்சு சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறதுல அந்த மாதிரி பட்டாணி வாங்கிக்கிட்டாலும் ஓகே தான். இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக நான் இதில் சில்லி ஃப்ளாக்ஸ் தூவிக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக வந்துட்டு உப்பு சேர்த்த போகிறேங்க. உப்பு சேர்த்துனா சீக்கிரம் இதை வதங்கிடும். அதுக்கு வேண்டிட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பாருங்கள். பன்னீர் வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க. பன்னீர் வேணுன்னா போடலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் நீங்கள். இப்போ உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வேக வச்சு தோலிக்கி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உடச்சிங்கன்னா டக்குன்னு உடையணும், அந்த மாதிரி இருக்கணும் உருளைக்கிழங்கு. அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசித்து விட்டுக்கிற உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சுடுங்கணுங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு நம்மளோட உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங் வந்துட்டு. இப்போ வாங்க நம்ம ப்ரெட்டை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம இதுக்குள்ளே பார்த்துக்கலாம். பார்த்திங்களா எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கு இல்லையா? வாங்க இப்போ ஸ்டஃப்பிங்க்கு வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு ப்ரெட்டு எடுத்துக்கிறேங்க. பெரிய சைஸ் ப்ரெட்டு வாங்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இங்கே எங்கள் ஊரில் ஹல்திராம் தான் கிடைக்கும். அங்கே என்ன மாதிரி ப்ரெட் கிடைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி ஸ்லைசஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்துட்டு நான் எல்லா சைட்லேயும் பட்டர் தடவிக்க போகிறேங்க. இது எப்படி தடவணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பட்டரை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி தடவிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பட்டர் தடவிக்கலாம். இந்த மாதிரி பட்டர் தடவியாச்சு, நல்லா ரெண்டு சைட்லேயே தடவிக்கிங்க. இப்போ பட்டரை ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் தடவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு சீஸ் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு க்யூப் மாதிரி கிடச்சாலும் தப்பில்லை, அது மாதிரி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் நான் வச்சுக்க போகிறேன். சின்ன சின்னதாக பிச்சு வைங்க. இல்லைனா நம்ம க்யூப் கிடச்சதுனால அதை எப்படியே நம்ம சீவி கூட அதில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டஃப்பிங் வந்துட்டு உருளைக்கிழங்கு ஸ்டஃப்பிங் இதில் வச்சு நல்லா எல்லா இடத்துலையும் பரத்திக்க போகிறேன். ரொம்ப சூடாக இருக்குது பார்த்திங்களா. கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப இருக்கும். சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். சட்டுன்னு ஆட்டுங்க. காலையில் டைமில் ஊர் ஆகிடும் இல்லையா? இந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பன்னீர் ஸ்லைஸ் வச்சுருந்தோம் இல்லையா சீஸோடு, அதை மேலே வச்சு இந்த மாதிரி மூடிட்டேன். இப்போ மேலாகவும் கொஞ்சமாக பட்டர் தடவிக்கிறேன். இப்போ இதுக்கு வேண்டி என்கிட்ட மேக்கர் ஒன்று இருக்குங்க. அதில் வந்துட்டு நான் வச்சு இதை டோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரெட்டு சுடப்பட்டதை எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக இது பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு நான் நெய் தடவிக்க போகிறேன், சாரி பட்டர் தடவிக்க போகிறேன். இல்லை நெய் எது இருக்கோ உங்கள்கிட்ட அது மாதிரி தடவிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக தடவினாலே போதும், நிறைய தடவ வேண்டாங்க. இந்த மாதிரி தடவிட்டு இப்போ இதில் ப்ரெட்டு வச்சுக்கலாம். நமக்கு இது ஒருவேளை இந்த மாதிரி எங்கள்கிட்ட மேக்கர் இல்லைன்னா நீங்கள் தோசை தவாவில் கூட வச்சு நம்ம இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாங்க. இதில் செய்யும்போது ரெண்டு பக்கம் நல்லா ஸ்டிஃபாக அமுத்தி இருக்கும் பார்த்திங்களா. அதனால் உருளைக்கிழங்கு நாலு சைட்லேயும் நல்லா இதுவாகிடும், அமுந்து இருக்கும். உருளைக்கிழங்கு உள்ளே இருக்கும், ப்ரெட்டு நல்லா அமுத்தி கொடுக்கும். இது அதுக்கு வேண்டி இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பி திருப்பி எடுத்துக்கணுங்க. பார்த்திங்களா எப்படி சுட்டுருச்சு இல்லையா? இந்த மாதிரி ஸ்லிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சுட்டு சுட்டு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நல்லா வந்துருச்சுன்னு. இப்போ வந்துட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் நான். இந்த மாதிரி நான் சப்பாத்தி எடுக்கிற இதில் வச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுக்கிறேன். இருங்க ஒரு நிமிஷம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
நம்மளோட ப்ரெட்டு. மற்றதையும் இதே போல் நான் உருளைக்கிழங்குலாம் வச்சுட்டு இந்த மாதிரி சீஸ் ரெடி பண்ணுற பாருங்கள். இந்த மாதிரி எப்படி வைக்கிறேன் நான் இந்த டைம் இதுலேயே வச்சு கூட நம்ம இப்படியும் கூட ரெடி பண்ணிக்கலாம். வேணும்னா நமக்கு சீஸ் ரெண்டு டைம்லேயே தனியாக மேலாகவும் ரெண்டு சைட்லேயும் மேலே வைக்கலாங்க. அப்படி வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ சீஸ் போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ இந்த மாதிரி இன்னொரு ப்ரெட்டை இதுக்கு மேலே வச்சு நான் இந்த மாதிரி மூடிட போகிறேன். பார்த்தீங்களா இவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? இது சாப்பிட வந்துட்டு இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. என்னோடதில் சாதா வெஜிடபிள் சாண்ட்விச் கூட என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போது இது மாதிரி ஸ்டஃபிங் வச்சு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்நாக் சாண்ட்விச்சும் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டு நல்லா இதில் தடவியாச்சு. பட்டரை தடவிட்டு இப்போ இதையும் இதில் வச்சு ரெடி பண்ணி கொண்டுட்டு வரப்போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய எல்லா சாண்ட்விச்சும் வந்துட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு, பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? சாப்பிடவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுவேன். இது மாதிரி கொடுக்கும்போது நமக்கு நிறைய ப்ரெட்டு வாங்கணுன்றதும் இல்லைங்க. ஓரளவுக்கு மீடியம் ப்ரெட்டு வாங்கிட்டு வந்துட்டாலும் இது நம்ம வீட்டில் இருக்கிற நான் வந்துட்டு நாலு பேர்த்துக்கு அளவாக சமைச்சிருந்தேங்க. இது பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி காட்டுறேன். இது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். உள்ள ஸ்டஃபிங் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க. செஞ்சு